திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த அரியப்பாடி கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் ஒன்று கூடி கடந்த 2020 டிசம்பர் மாதத்தில் அப்துல் கலாம் பசுமை இயக்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கிராம மக்களுக்கு தங்களால் முடிந்த அளவு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து வருகின்றனர். அரியப்பாடி கிராமத்தில் சுமார் 7000 மக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரி 90 ஏக்கர் பரப்பளவு கொண்டுள்ளது. இந்த ஏரியை சார்ந்து 4200 ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறும். இந்த அரியப்பாடி கிராமத்தினுடைய ஏரி சுமார் 90 ஏக்கர் நீர் கொள்ளளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய ஏரி. இந்த ஏரியை சார்ந்து சுமார் 4200 ஏக்கர் விவசாய நிலங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறது. இந்த கிராமத்தினுடைய வாழ்வாதாரமே விவசாயம்தான். அரியப்பாடி கிராமத்திற்கு நீர் ஆதாரமாக விளங்குவது காரமலையிலிருந்து வரும் ஒரு சிற்றோடை கால்வாய் வழியாக ஏரிக்கு தண்ணீர் வருவது வழக்கம். ஆனால் காரமலை நீர் ஆதார சிற்றோடை கால்வாய் இடையே ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டி உள்ளதால் முற்றிலுமாக தண்ணீர் வரத்து குறைந்து ஏரி முற்றிலுமாக வற்றி போய் உள்ளது. இந்நிலையில் அம்மாப்பாளையம் கிராமத்தில் உள்ள நாகநதி ஆற்றின் குறுக்கே சுமார் 4 கோடியில் ஒரு தடுப்பணையை கட்டி தண்ணீரை கால்வாய் வழியாக புதுப்பாளையம் ஏரிக்கு தண்ணீரை கொண்டு வரும் திட்டத்தை அரசு அறிவித்தது. அரியப்பாடி பெரிய ஏரிக்கு நீர் வரக்கூடிய கால்வாய் ஓடை வரை சுமார் 4 கிலோமீட்டர் நீளத்திற்கு கிராம மக்கள் தங்கள் சொந்த செலவில் கால்வாயை தோண்டி அமைத்தனர். எங்க ஊர் ஏரிக்கு தண்ணீர் வரது பற்றி எங்க இளைஞர்கள் அரியப்பாடி இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாகநதியிலிருந்து புதுப்பாளையம் ஏரி வழியாக அரியப்பாடி ஏரிக்கு தண்ணீர் வரத்து மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் இப்பணி கொஞ்சம் நிதி பற்றாக்குறையால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆற்று கால்வாய் பணி முழுக்க முழுக்க கிராம பொதுமக்களின் பங்களிப்போடு உருவாக்கப்பட்டது. அரியப்பாடி கிராம மக்கள் ஒருங்கிணைந்து 40 மீட்டர் ஆற்று கால்வாயின் இருபுறமும் சிமெண்ட் கொண்டு பக்க சுவர் அமைத்து அதை முற்றிலுமாக மூடி தரும்படி தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். முக்கிய பணியாக ஆற்று கால்வாய் தோண்டும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம். அதற்கு பெரும் தொகையை தேவைப்பட்டது. அதற்கு வந்து கிராம மக்கள் ஆதரவு அளித்தார்கள். ஊர் பொதுமக்களும் மற்றும் ராணுவ வீரர்கள் முக்கியமாக மகளிர் குழுக்கள் இவங்கெல்லாம் வந்து முன்வந்து இந்த ஆற்று கால்வாய் தோண்டும் பணிக்காக நிதியுதவி அளித்தனர். இப்போது தற்போது முடிவடைந்திருந்தாலும் தற்போது குடியிருப்பு பகுதியில் இருக்கும் பகுதியில் ஆற்று கால்வாயில் தடுப்பு சுவர் அமைத்து மூடித்தர வேண்டும். இந்த இடத்தில் மட்டும் அரசாங்கம் இந்த இடத்தை செய்து கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறோம். தமிழக அரசு முன்வந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் பட்சத்தில் 11 கிராமங்களில் உள்ள 10,000-க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும்.